இன்றைக்கி நம்ம மிரல் படத்தோட ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம். கதைக்குள்ளே போகலாம். பரத் வந்து ஒரு கட்டடக்கலை நிபுணர். அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது. அதனால் தன்னோட சொந்த ஊரில் இருக்கிற குலசாமி கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. கோவிலுக்கு போயிட்டு அன்றைக்கே ரிட்டன் வர மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது பரத்துக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதனால் அன்றைக்கி நைட்டே கிளம்பணுன்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நைட்டே ஹைவேயில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போகிறப்ப இந்த ட்ராவலில் என்ன நடக்குது, என்ன அமானுஷ்யங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயந்தான் இதோட மீதி கதை. இந்த படத்தில் நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதில் முதல்ல சொல்ல போனால் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம். கதையில் அடுத்தடுத்து என்ன, நம்மளுக்கு வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சீட்டேஜில் கொண்டு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தில் பிஜிஎம்ஸ் எல்லாம் சூப்பராக நல்லா அப்படியே ஒரு நல்ல த்ரில்லிங் மோடுக்கு நம்மளை கொண்டு போகிற விதமாக நல்லா பண்ணியிருக்காங்க. நிறையா சீனில் பிஜிஎம் வந்து படத்தில் செகண்ட் ஹீரோவாகவே ஒர்க் ஆகிருக்கு. அது மாதிரி இது வந்து பரத்துக்கு ஒரு கம்பேக் படம் தான். அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதேமாரி வாணி பூஜன் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. கேஸ் ரவிக்குமார் ஆக்டிங்கும் இந்த படத்தில் இவங்க ஆக்டிங்லாம் நம்மளை வந்து ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டுருக்கு. அது மாதிரி இந்த படத்தோட டியூரேஷனும் பார்த்தா 2 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் 58 நிமிஷம், அந்த கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருக்குது. அதனால் படத்தை சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக அதில் கொண்டு போய் முடித்த மாரி கரெக்டாக இருந்தது. மாஸ்க் போட்டு ஒரு கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாரி நல்ல விறுவிறுப்பு கொடுக்கறதுக்காக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இதோட நெகட்டிவ்னு பார்த்தா லேக் இருக்குது அங்கங்கே. இந்த 2 மணி நேரத்துலேயும் நடுவில் நடுவில் லேக் இருக்கிறது மட்டும்தான். மற்றபடி இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுற மாரி ஒரு ஹாரர் த்ரில்லர் சூப்பரான ஒரு படமாக இது இருக்குது. கண்டிப்பாக போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம்.